हाय फ्रेंड्स नम्मे इन्नैक्कु मिनी इडली सांबार एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्कलाम इंदे वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पण्णुंग शेयर पण्णुंग कमेंट पण्णुंग मरक्काम सब्सक्राइब पण्णुंग वांग एप्पडी सेय्यलाम पार्क्कलाम अंजु काञ्ज मिळगाय रेंडु स्पून धनिया ओरु स्पून कल्लपर्प्पु काल स्पून வெந்தயம் இது எல்லாத்தையும் dry roast பண்ணி மிக்ஸில போட்டு grind பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க இதுக்கு தேவையான கொஞ்சமா புளி 1 கப் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க இது நான் வேக வச்சி வச்சிருக்கேன் 1 கப் ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி தழை और स्पून नेय और स्पून कुळंबु मिळगाय तूळ तालिक कडुगु जीरगम करिवेप्पिलै वांग एप्पडी सेय्यलाम पार्क्कलाम और कुक्कर एडुत्तु एण्णै ऊत्ति एण्णै काञ्चदुक्कु अप्पुरम वेंगायम पोट्टु नल्ला वदक्किकोंगा वेंगायम नल्ला वदंगिरुच्चु इप्प तक्काळि सेर्त्तुक्कलाम तक्काळियुम नल्ला वदंगिट्टिरुक्कु நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துப்போம் நான் பருப்பு வேக வைக்கும்போது 4 பல்லு பூண்டு கொஞ்சம் பெருங்காயத் தூள் போட்டு வேக வச்சிட்டேன் கூட உப்பு சேர்த்துப்போம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இத நல்லா இப்போ கலந்து விட்டுப்போம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நாம புளி சேர்த்துப்போம் புளி கூட புளி தண்ணியோட 2 ஸ்பூன் சாம்பார் பொடி நம்ம அரைச்சு வச்சிருக்க சாம்பார் பொடியை இதல சேர்த்து கலந்து விட்டுட்டு இது சாம்பாரோட சேர்த்துப்போம் இப்போ இத மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுருங்க ஒரு வாணல் வச்சுப்போம் அதல ஒரு ஸ்பூன் நெய் போட்டுப்போம் நெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு ஜீரகம் கறிவேப்பிலை போட்டு தாளிச்சி நமக்கு ரெடியான சாம்பார்ல எடுத்து கொட்டிடுவோம் இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க மினி இட்லி இல்லனாலும் நார்மல் இட்லிக்கு போட்டாலும் நல்லா இருக்கும் இந்த சாம்பார் கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிடுவோம் இத சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிடுங்க இட்லி மேலே இப்போ நமக்கு மினி இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்ல செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू பை